பேங்க் பேங்க்குன்னு தான் அதுக்கு பேர். ஆக்சுவலாக கடன் வந்து கடனாளிகளுக்கு தான் கடன், வங்கியை பொறுத்த வரைக்கும் அது வர சொத்து, அது திரும்ப வர வேண்டிய சொத்து. இப்போ நல்ல கடன் வந்து குட் அசெட்டு, வராத கடன் வந்து பேட் அசெட். அதுக்கு வந்து வேற ஒரு பேரும் வச்சுருக்கோம் நாங்கள், நான் பர்ஃபார்மிங் அசெட், அதாவது செயல்படாத சொத்து. அதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட வங்கி பேர் தான் பேட் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தமிழில் வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா கடன் மேலாண்மை வங்கின்னு சொல்ல. பேட் பேங்க் வந்து சாதாரண கடனுக்காக ஏற்பட்டதில்லை, குறைஞ்சபட்சம் 500 கோடி ரூபாய் கடன் வாங்கி திருப்பி கட்டாதவங்க அந்த கடன் மட்டும்தான் இதுக்கு போகும். ஒரு விவசாய கடன் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும், ஒரு கல்வி கடன் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும், ஒரு குறுந்தொழில் கடன் அது 2 லட்சம் ரூபாய் வரைக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன கடன் தான் எந்த விதமான பிணையும் இல்லாமல், எந்த விதமான சொத்து பத்து அடமானம் இல்லாமல், அதாவது பிணைனா கேரண்டின்னு சொல்லுவோம், சொத்து பத்து அடமானம்னா அதை நம்ம வந்து செக்யூரிட்டின்னு சொல்லுவோம், இது ரெண்டும் இல்லாமல் கொடுக்கப்படக்கூடிய அந்த கடன் தான் இந்த ப்ரையாரிட்டி செக்டர் அட்வான்ஸ். இந்த இதை தாண்டி என்ன கடன் கொடுக்கப்பட்டாலும் அந்த கடன் முழுக்க அவங்க வந்து ஒரு அதுக்கு சஃபிஷியண்ட்டாக கேரண்டி கொடுக்கணும் அல்லது சொத்து அடமானம் கொடுக்கணும்னு இருக்கு. அப்போ அந்த கடனெல்லாம் திரும்பி வராமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் கல்வி கடன் எடுத்துங்க, 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் வந்து கல்வி கடன் வாங்குறாரு, 10 லட்சம் ரூபாய் வாங்குறாரு, 15 லட்சம் ரூபாய் வாங்குறாரு, இல்லை வெளிநாட்டு போகிறதுக்கு 30 லட்சம் ரூபாய் வாங்குறாருன்னா, அவர் 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்க வேண்டும் என்று சொன்னால் 40 லட்சம் ரூபாய் இல்லை 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்தை அவர் அடமானம் வைத்து விட்டுத்தான் அவர் வந்து அந்த கடன் வாங்க முடியும். சர்ஃபேஸின்னு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின் மூலமாக கோர்ட் இன்டர்வென்ஷன் இல்லாமையே அந்த சொத்தை விற்று அந்த கடனை அடைத்து விட்டு மீதியை கொண்டு போய் அந்த பாரவர்கிட்ட கொடுக்கறது, அல்லது பத்தலைன்னா அவர் மேலே திரும்ப வழக்கு போடுறது, அப்படி இருக்கும். ஆனால் இந்த பெரிய கடனாளிகள் இருக்காங்க இல்லையா, 500 கோடி, 1000 கோடி, 5000 கோடி, 10000 கோடி, இவங்கக்கிட்ட வந்து அந்த மாதிரி சொத்து வாங்குறதே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கிட்ட நீங்கள் 10000 கோடி நீங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து 10-20% அதிகபட்சமாக நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து கொலாட்ரல் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு அதுக்கான சொத்து அடமானம் அது வந்து வாங்கினா போகிறோம் அப்படின்ட்டுருக்கு. அப்போ எதை நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுக்கு பல கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி கடன் கொடுக்குறாங்க வைங்க, அப்போ ஃபைனான்ஸ் கம்பெனி கொடுக்கும்போது அந்த அவர் ஏற்கனவே ஃபைனான்ஸ் பண்ணிருப்பார், அவர் ட்ரக் லோன் கொடுக்குற கம்பெனியாக இருக்கும், அவர் வந்து 4 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய்க்கு நிறைய பேருக்கு வந்து ட்ரக் லோன் கொடுத்துருப்பார், அந்த மாதிரி 1000 பேர் கொடுத்துருப்பார். அவருக்கு வர வேண்டிய கடனை வந்து புக் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் அது அவரோட சொத்து, அவர் கணக்கில் புக்கில் இருக்கும், அது வருமா வராதான்றது அவர் கொடுத்த முறை அதெல்லாம் பொறுத்து இருக்கு. அந்த புக் டேட்டை வச்சு அதுக்கு எதிராக பேங்க்கில் கடன் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நகை கடன் இருக்குது, பெரிய இது இருக்குது, பல ஜுவல்லரிஸ் இருக்குல்ல, அவங்க வந்து ஸ்டாக் இருக்கும், அந்த ஸ்டாக் காமிப்பாங்க, நாங்கள் வந்து 1000 கோடிக்கு ஸ்டாக் வச்சுருக்கோம், நீங்கள் அதுக்கு அகேன்ஸ்டாக கொடுக்கணும். அந்த ஸ்டாக்கு வந்து ஹைபாத்திகேஷன்னு பேர், அதான் பேங்க் வந்து அதுக்கு உரிமை கொண்டாடலாம், பிளட்ஜ் இல்லை, பிளட்ஜுனா பேங்க்கு தான் முழு உரிமை இருக்கும், ஹைபாத்திகேஷன்னா அது என்னென்னா அது பேர் பேங்க்குக்கு கண்ட்ரோல் இருக்கணும், ஆனால் ப்ராக்டிக்கலாக அதனோட கண்ட்ரோல் வந்து அவங்க கையில் தான் இருக்கும். சட்டங்கள் தேவைப்படுது. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரே 10 கம்பெனி வச்சுருப்பார், ஒரு கம்பெனியில் 500 கோடி வாங்கி நஷ்டப்படுத்திடுவார், ஆனால் இன்னொரு கம்பெனி மூலமாக அவருக்கு 2000 கோடி கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிறாங்க, இன்றைக்கி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆர் வெரி வெல்த்தி பட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சிக்கு, ஆக இன்றைக்கி என்ன பண்ணணும்னா இந்த வராக்கடனை வேண்டுமென்றே திருப்பி கொடுக்காத சொத்து இருந்து வசதி இருந்து திருப்பி கட்டாத கடனை வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்னு சொல்லுவோம், வேண்டுமென்றே திருப்பி கட்டாது, அதை வந்து கிரிமினல் அஃபென்ஸாக டிக்ளேர் பண்ணோம். இன்றைக்கி எல்லாமே சிவில் அஃபென்ஸ், சிவில் அஃபென்ஸ்னால் நீங்கள் மிஞ்சி போச்சுன்னா அவங்ககிட்ட பணம் கேட்பீங்க, ஃபைன் போடுவீங்க, வேறு ஏதாவது ரொம்ப அதிகபட்சம்னா ஏதாவது ஒரு சின்ன சிறை தண்டனை கிடைக்கும். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து பல நாடுகளில் வந்து அவங்க பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, 1961, அது மாதிரி ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு சட்டம் இருக்குது, அந்த பஞ்சாயத்துலேயோ பாராளுமன்றத்திலையோ சட்டசபையில் நிற்கிறதுக்கு அந்த சட்டத்தெல்லாம் அவங்க மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி வராக்கடனாளிகள் வந்து எந்த தேர்தல் நிற்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம எம்பிஸ் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வராக்கடனாளிகளாக இருப்பாங்க அவங்க கம்பெனி மூலமாக. இந்த சட்ட திருத்தமெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வர முடியும், ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு மனசு உறுதி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வசூல் பண்ணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக கொண்டு வரலாம். லா ஆஃப் லிமிடேஷன் ஒன்று இருக்கும், லிமிட்டட் லைபிலிட்டின்னு இருக்கும், அதாவது வந்து அவங்க என்ன சொத்து அடமானம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் எடுக்க முடியும்னு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வேறு சொத்தெல்லாம் இருக்கும், பினாமி பேரில் இருக்கும், நீங்கள் மொத்தமாக எடுக்கணும், எடுத்து அவங்களுக்கு வந்து இந்த கடனை வந்து வசூல் பண்ணணும், வசூல் பண்ணிட்டு இனிமேல் அவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாதுன்றதை டிக்ளேர் பண்ணணும். கொடுக்காமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னும் போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்போது
நடைமுறை, ரிசர்வ் பேங்க் பாலிசி, அரசாங்கத்தின் கொள்கை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டம் எல்லாமே வீக்காக இருக்குது. இப்படியே கடன் ரைட் ஆஃப் பண்ணிட்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜில் போட்டு வச்ச டெபாசிட்டில் தான் கை வைக்கணும். அதுக்கு தான் ஒரு சட்டத்தை கொண்டாங்க ஏற்கனவே, எஃப்ஆர்டிஐ பில்னு ஒன்று கொண்டாங்க. அந்த வந்து 2017 அது வந்தது, ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன் டெபாசிட் இன்சூரன்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஒரு பேங்க் வந்து கடனில் மூழ்கி போகுது, திரும்பி வரல கொடுத்த கடன், அப்படின்னா டெபாசிட் பணத்தில் நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா உங்கள் 50 ரூபா எடுத்து 50 ரூபா அதை வந்து அந்த கடனை அடைச்சி பாக்கி உங்களுக்கு 50 ரூபா தான் கொடுப்பாங்க. அப்போ டெபாசிட் போட்டவங்களோட பணம் காணாமல் போய்டும். அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் 2018 அதை கைவிட்டாங்க. ஆக இன்றைக்கி சேமிப்பு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால், மக்களுடைய வரிப்பணம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால், இத்தகைய ஒரு மோசமான நடைமுறை, அதாவது ஒரு ஓப்பன் லூட் அண்ட் பிளண்டர், அது வந்து இந்த லீகலாக நடக்குது, சட்டப்படி நடக்குது. இப்போ இருக்க பேட் பேங்க்கில் அவங்க வந்து ஒரு முடிவு ஏற்கனவே எடுத்திருக்காங்க, என்னென்னா 90,000 கோடி ரூபாய் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கொடுக்க போகிறோன்றாங்க. நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க பேங்க்கில், அதை வந்து வட்டியோடு திருப்பி கட்டியிருப்பீங்க. அது மாதிரி ஏராளமாக 100க்கு 90 பேர் கடன் வாங்கி வட்டியோடு பத்திரமாக திருப்பி கட்டுறாங்க இல்லையா, அதில் கிடைச்ச லாபத்தை வச்சு அதில் ஒரு பகுதி வச்சு இந்த 90,000 கோடிக்கு நாங்கள் வந்து ஒதுக்கீடு பண்ணிகிட்ருப்பாங்க பேங்க்கில். அப்போது அந்த கடன் வந்து வந்தாலும் வராட்டியும் 0. சப்போஸ் அந்த 90,000 கோடியில் ஒரு 10,000 கோடி வருதுன்னு வச்சுங்க, அது வந்து லாபத்தை காமிப்பாங்க. ஸோ இந்த 90,000 கோடியை தான் இவங்க முதல் தவணையாக இந்த பேட் பேங்க்குக்கு விற்க போகிறாங்க. அப்போ எவ்வளோக்கு விற்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1,000 கோடியோ 2,000 கோடியோ இல்லை 10,000 கோடியோ 20,000 கோடியோ ஏதோ ஒரு பேரம் பேசி விற்றுருவாங்க. ஆனால் இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது, அது கூட வராமல் போயிடும், அதுக்கு வந்து ஒரு 15% வந்து இந்த பேட் பேங்க் வந்து பேங்க்குக்கு அவங்க வந்து கேஷாக கொடுக்கணும். இப்போ வந்து 90,000 கோடி உதாரணத்துக்கு இருக்குது, அதை வந்து 40,000 கோடிக்கு எடுக்கிறாங்க வச்சுப்போம், ஒரு 6,000 கோடி கேஷாக கொடுக்கணும், பாக்கி 34,000 கோடி வசூல் பண்ணி கொடுக்கணும். இங்கேயே 50,000 கோடி அவுட்டா அவுட்டு. அப்போ அதுலேயும் துண்டு விழும். அப்போ துண்டு விழுந்தால் என்ன பண்ணுறதுன்னு, அரசாங்கத்துக்காக ஒரு 30,600 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இது யாரோட பணம் அகைன், சாதாரண மக்களோட பணம். ஒட்டு மொத்தமாக மக்கள் எளிமையாக புரிஞ்சிக்கிற விஷயம் என்னென்னாக்க பார்த்தா, அரசாங்கம் தங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து பெரு நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட்டுகளுக்கும், 500 கோடி ஒருத்தர் கடன் வாங்கினா எவ்வளோ பெரிய கார்ப்பரேட்டாக இருப்பாங்க, அத்தகைய கார்ப்பரேட்டுகளுக்கு பணத்தை தாரை பார்ப்பதற்காகத்தான் இந்த பேட் பேங்க் என்ற கான்செப்ட், விச் இஸ் ஆல்ரெடி அ ஃபெயில்யூர் கான்செப்ட், ஏற்கனவே தோற்று போன ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க.